मूर्ध्वपुण्ड्रवन्तम् त्रिजगत्पुण्यफलम् त्रिदण्डहस्तम् शरणागतसार्थवाहमीडे शिखया शेखरिणम् पतिम् यतीनाम् अस्मद्गुरुपरम्पराये नमः. இதுபரியந்தம் 25 அதிகரணங்கள் சேவிச்சிட்டோம். இப்ப இந்த பாதத்துல கடைசி அதிகரணம் யதாசிரய பாவாதிகரணம் அப்படின்னு பேர் இருக்கு. இது இதுக்கு முன்னாடி தன்னிர்தாரண அநியமாதிகரணம்னு ஒண்ணு வந்தது, அது வந்து 17வது அதிகரணம். அந்த அதிகரணத்துல ஒரு விஷயம் சாதிச்சிருந்தார், உத்கீத வித்தியை இருக்கே இந்த உத்கீத வித்தியானது யாகங்கள்லயோ பிரம்ம வித்தியைகள்லயோ நியமேன அனுஷ்டிக்கணுமா வேண்டாமா அப்படின்னு சந்தேகம் பண்ணிட்டு, நியமேன அனுஷ்டிக்கணும்னு பூர்வபக்ஷி, வேண்டாம் அநியமந்தான், அது புருஷார்த்தம், இஷ்டப்பட்ட அனுஷ்டிக்கலாம், இஷ்டப்படவேன்னா அனுஷ்டிக்க வேண்டாம். நேத்திலாம் கூட சொன்னோம், காமிய கர்மா, காமிய கர்மாவை இஷ்டப்பட்டா பண்ணலாம், நமக்கு இஷ்டம் இல்லைன்னா நம்ம பண்ண வேண்டாம், அதெல்லாம் புருஷார்த்தம் பேர், புருஷார்த்த கர்மான்னு. புருஷார்த்த கர்மாக்கள்லாம் இஷ்டப்பட்டாதான் பண்ணலாம், எனக்கு இந்த பலன் வேணும், இந்த பலன் வேணும்னாக்கா நாம அனுஷ்டிக்கணும், இந்த பலன் எனக்கு வேண்டாம் அப்படின்னாக்கா நாம அனுஷ்டிக்கவே வேண்டாம் அப்படின்னுட்டு அதை சொல்லியிருக்கேன். அங்க ஏன் அப்படின்னாக்கா தேன உபவு அப்படின்னு அங்க இருக்குது, அதை சொல்லச்ச அந்த யுக்திய சொல்லி யாரு பண்ணுகிறார்களோ யாரு பண்ணுவதில்லையோ, யாரு பண்ணுகிறார்கள்னா யாரு இந்த உத்கீத உபாசனத்தை பண்ணுவார்களோ, யாரு இந்த உத்கீத உபாசனத்தை பண்ணுவதில்லையோ, அவன் ரெண்டு பேருக்குமே இங்க இது உண்டு அப்படின்னு அங்க சொல்லியிருக்கு. இப்போ பண்ணியே ஆகணும்னு சொன்னாக்க ரெண்டு பேரையும் நிர்தேசம் பண்ணாது ஸ்ருதி, யாரு பண்றாளோ யாரு பண்ணலையோ அப்படின்னு சொல்லாது. ஆனால் அங்க ரெண்டுத்தையும் சொல்லிடுச்சு, பண்றவாளையும் சொல்லி பண்ணாதவாளையும் சொல்லி, அவளுக்கு எல்லாருக்குமே ஒரே மாதிரி வரும் அப்படின்னு சொல்லி எடுத்து, அதனாலேயே அநியமம் அப்படின்னு அங்க சித்தாந்தம் பண்ணியாச்சு. ஆனால் திரும்ப கூட இத தீர்மானம் பண்ணணும், இத தீர்மானம் பண்ணியே ஆகணும். ஏன்னாக்க இது காமிய கர்மா மாதிரி இருக்கு, ஆனால் காமிய கர்மா இல்ல அப்படின்னு பொறுப்பற்றி சொல்ல போறோம், ஆக்ஷேபிக்க போறோம் சில யுக்திகளை கொண்டு. சில யுக்திகள்லாம் என்ன பண்றதுன்னாக்க இது காமிய கர்மா இல்ல, நித்தியமா அங்கமா இருக்குது அப்படின்னு சொல்லணும். அப்படி அவன் சில யுக்திகள்லாம் இப்ப காமிக்க போறான், அதனால அதை கொண்டு இப்ப சொல்ல போறேன் சமாதானம். அது இல்ல, இது அநியமந்தான் அப்படின்னு சித்தாந்தமும் சாதிக்க போற. இப்ப பூர்வபக்ஷி என்ன சொல்றான்னு பாருங்க. அதாவது அன்னைக்கே சொன்னோம், அது அந்த அதிகரணம் சேவிக்கச்ச சமசேன அபகா பிரணயேத்து அப்படின்னு இருக்கு. சமசம்னு ஒரு மரத்தாலான பாத்திரம், அந்த பாத்திரத்துல ஜலத்தை எடுத்துட்டு போய் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல கொண்டு போய் வைக்கணும். இப்படி வச்சோம்னாக்க அதுக்கு பிரணயனம் அப்படின்னு பேர். ஒரு பாத்திரத்துல மரத்தாலான பாத்திரம், அது சமச பாத்திரம், சமசம்னாலே நம்ம சாப்பிடுறதுக்கு உபயோகப்படுத்த பாத்திரம் அப்படின்னு அர்த்தம். சாப்பிடுறதுக்கு உபயோகப்படுத்துற பாத்திரம்னாக்க சோமரசம் இருக்கு பாருங்க, அதுல குத்தி சாப்பிடணும்னு சொல்றேன். அதனால அந்த இது அது இங்க சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் அங்க வந்து சமசேன அபஸ்பிரணையே அப்படின்னு தான் இருக்கு ஜோதிஷ்டோமி யாகத்துல, வேற பலன் எதுவும் சொல்லல. அதனால நியத்தமோ அது அங்கம் அங்கமா இருக்கு, எப்பொழுதும் அதை அனுஷ்டிச்சே ஆகணும். ஆனால் இன்னொரு வாக்கியம் இருக்கு, கோதோகணீன பசுகாமசிய பிரணயேத் அப்படின்னு இருக்கு. கோதோகணீன கோதாகணம்னாக்க பால் கறக்குறோம் இல்லையோ, பசுமாட்டுக்கிட்ட இருந்து பால் கறக்குறோம், அதுக்கு உபயோகப்படுத்தப்படுற பித்தளை பாத்திரம் நம்ம கிராமங்கள்லாம் இருக்கும் பாருங்க, நீட்டா இருக்கும் அந்த பாத்திரம், அதுக்கு கோதாகண பாத்திரம்னே பேரு.
அந்த பாத்திரத்தை ஜலத்தை கொண்டு போய் வைக்கணும். எதுக்கு அப்படின்னாக்க, இந்த கோதோகன பாத்திரத்தை ஜலத்தை கொண்டு போய் வச்சா யாருக்குனாக்கா, அந்த பசு காமனா யாருக்கு கால்நடைகள் தேவை அப்படின்னு இருக்கோ, அவன் அந்த பாத்திரத்துல ஜலத்தை கொண்டு போய் வைக்கணும். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல கொண்டு போய் வைக்கணும். அங்க பசு, பசு ரூப பலன், கால்நடை நமக்கு வேணும், அதுக்கு அந்த கோதோகன பாத்திரத்துல பிரணயனம் பண்ணணும் அப்படின்னு சொல்றது. இப்போ பணத்தை கொண்டு, பணத்துக்கோசனம் இந்த அங்கம் சொல்றதுன்றதுனால இதுக்கு பேரு புருஷார்த்தம் அப்படின்னு பேரு. புருஷார்த்தம், புருஷார்த்தம் பின்னாடி சொன்னது சமசேன அபப்ரணயே அப்படின்னு சொன்னாக்க, சமச பாத்திரத்தினால ஜலத்தை கொண்டு போய் வைக்கணும் அப்படின்னு சொன்னா அது கிரத்வர்த்தம், யாகத்துக்கோசரம் பண்றது, அது பலன் கிடையாது. அதுக்கு இத பண்ணலைன்னா யாகம் பூர்த்தி ஆகாது. ஆனால் புருஷார்த்த விஷயம் இருக்கு பாருங்க, ஏதோ பழத்துக்கோசரம் அந்த பலன் எனக்கு வேணும்னு நான் பண்ணலாம். அது அதை பண்ணாட்டாக்க யாகத்துக்கு ஒன்றும் தோஷம் கிடையாது. கோதோகணத்தினால பண்ணலைன்னா யாகத்துக்கு தோஷம் இல்லை, வைகல்யம் வராது, யாகம் அது பாட்டுக்கு பூர்த்தி ஆயிடும். எனக்கு எப்ப பலன் தேவைன்னு ஆசைப்படுறனோ அப்ப இதை பண்ணணும் நான் இதை சொல்றேன். அதனால அதே மாதிரிதான் உத்கீத வித்தியையும் நாம அங்க சொல்லியிருக்கோம். இந்த உத்கீத வித்தியானது பணத்தை எதிர்பார்த்தாக்க உத்கீத வித்தியை அனுஷ்டிக்கலாம், பணம் வேண்டாம் அப்படின்னா உத்கீத வித்தியை அனுஷ்டிக்க வேண்டாம். அதனால இது புருஷார்த்தம் தான் அங்க சாதிச்சாச்சு. ஆனால் இங்க திரும்பவும் ஆக்ஷேபிக்கிறார். என்ன ஆக்ஷேபிக்கிறான்னாக்க, இங்க ஏதாவது ஒரு இடத்துல பலன் சொல்றதா, ஓமி தேத அக்ஷரம் உத்கீதம் உபாசீத அப்படின்னு தான் இருக்கு. பிரணவத்தை சொல்லி பிரணவத்தை உத்கீதமாக உபாசியுங்கோ அப்படின்னு சொல்றது. இப்படி பிரணவத்தை உத்கீதமாக உபாசிக்கணும் அவ்வளவுதான் சொல்றது, அதுக்கு பலனே சொல்லல. சமசேன அபப்ரணயே அப்படின்னு சொல்ற மாதிரி பலன் இல்லாத வாக்கியம் இது. பலன் இல்லாத வாக்கியமா இருந்தாக்க அது கிரத்வர்த்தம் தானே, அது புருஷார்த்தம் இல்ல, பலத்துக்கோசரம் இல்ல, கிரத்வர்த்தம் யாகத்துக்கோசரம். அதனால இதை எப்பொழுதும் பண்ணணும். இல்ல இல்ல, எதைவ வித்யா கரோதி ஸ்ரத்தையா உபனிஷதா ததைவ வீரியவத்தரம் பவதின்றது. வீரியவத்தரம் தடையில்லாம இருக்கிறது, அதெல்லாம் அங்க சொல்றதே, அதை சொல்றக்கவே அதை வச்சுக்கலாமே, தடை இல்லாம இருக்கணும், அதுக்கோசரம் பண்றதுன்னு சொல்லிட்டு போலாமே அப்படின்னு சொன்னாக்கா அதுவும் தவறு, அதையும் ஒத்துக்க மாட்டேன்ட்டா இவா. ஏன் அப்படின்னா, நீ சமசேன அபப்ரணயே அப்படின்றது விதி பிரத்யம், கட்டளையிடுகிற பிரத்யமா இருக்காது. அதே மாதிரி கோதோகனின பசுகாமசிய பிரணயே அதுவும் கட்டளை இடுகிற விதி வாக்கியம் அது. ஆனால் இங்க எப்படி இருக்கு தெரியுமா, எதேவ வித்யா கரோதி, கரோதின்றது நிகழ்காலத்துல சொல்றது, அது கட்டளையிடும் வாக்கியம் இல்ல, கட்டளை எடுக்கிற வாக்கியம் இல்ல, விதி வாக்கியம் இல்ல, அது வெறும் இந்த வாக்கியம் தான். அது அது சாதாரண இந்த ஒரு நிகழ்காலம், ஒரு கதையை சொல்ற மாதிரி, யாரு வித்யை கொண்டு பண்றானோ அவனுக்கு தடை இருக்காது அப்படின்னு சொல்றது அது. அதனால உங்களுக்கு வந்து விதிப்பிரத்தியம் இல்லாததுனால இதை எப்படி ஏத்துக்க முடியும். ஆகவே இந்த இதுவே கிடையாது. இன்னொரு விஷயம் ஒண்ணு சொல்றாவா, அங்க ஒரு வாக்கியம் இருக்கு, யாகத்துல ஹோமம் பண்றவனுக்கு ஹோதா அப்படின்னு பேர், ஹோத்ரு ஹோதா அப்படின்னு சொல்லுவா. இந்த ஹோதா இருக்கிறே ஹோமம் பண்றவ அவருடைய கிரகத்திலிருந்து வெறும் உபாசனம் இல்லாம உத்கீதத்தை பண்ணினேரம் வச்சுக்கோங்க, அது பிரயோஜனம் இல்லை. அதனால அவன் என்ன பண்ணணுமா, யாகத்துல உத்கீத உபாசனம் பண்ணிட்டு பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு வாக்கியம் இருக்கு, இதெல்லாம் பார்த்துன்னு போனாக்க இந்த உத்கீத உபாசனமானது எல்லா இடத்துலயும் பண்ணியே ஆகணும் நியமேன, அது கிரத்வர்த்தமா தான் இருக்கு. அதே மாதிரி இன்னொரு விஷயம் ஒண்ணு சொல்றாவா, பூர்வபக்ஷிகள்
இந்த யாகங்கள் எல்லாம் பண்ணச்சு இவ வந்து இதெல்லாம் சொல்லணும் சாமங்களை சாமகானம் பண்ணணும் எதை சொன்னாலும் பிரணவத்தை சொல்லி பண்ணணும் ஓங்காரத்தை இட்டு தான் அங்க சொல்லணும் அது மாதிரி இருக்கு ஓமித்தி ஆஸ்ரவயதி ஓமித்தி சம்சதி அப்படின்னா வாக்கியம் இருக்கு பிரணவத்தை சொல்லி தான் அங்க சொல்லணும்னு இருக்கு இப்ப பிரணவத்தை சொல்லி வெறும் பிரணவம் இல்ல உபாசனத்துலதான் அந்த பிரணவம் வரும் அதுல உத்கீதத்தெல்லாம் சொல்லணும்னு அங்க இருக்கு இந்த மாதிரி ஹேதுக்கள் இருக்கிறதுனால இது வந்து இந்த உத்கீத வித்தியானது நியமேன கிரத்வர்த்தமாக எல்லாத்திலையும் அனுஷ்டிச்சு ஆகணும் அப்படின்னு பூர்வபக்ஷியனுடைய ஆக்ஷேபமா இருக்கு சித்தாந்தியோ அது தவறு அப்படின்னு சொல்ற ஏன் அப்படின்னாக்க சகபாவம் இல்லை எப்பொழுதும் இதை அனுஷ்டிச்சே ஆகணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு வாக்கியம் சொல்லணும் யாகத்துல சில அங்கங்கள் எல்லாம் அனுஷ்டிக்கிறோம் அப்ப சமசையன அபஸ்பன ஏது சொன்னோம் அது பண்ணாட்டாக்க இந்த யாகமே கெட்டு போயிடும் யாகமே நடக்காது பூர்த்தி ஆகாது அதனால அவைகள்லாம் அங்க அவசியம் அனுஷ்டிச்சு ஆகணும் அந்த மாதிரி இங்க எதுவும் இல்லையே வாக்கியம் அது மாதிரி உத்தியத வித்தியை அனுஷ்டிச்சு ஆகணும் அப்படின்னு இல்ல பிரச்சுத அதாவது அதுக்கு விரோதமாவே இருக்கு ரெண்டு பேரும் பண்ணணும் ரெண்டு பேருக்கும் பலன் உண்டு ஒத்த உத்கீத வித்தியை அனுஷ்டிச்சு யாகத்தை பண்றான் இன்னொருத்தன் உத்கீத வித்தியை அனுஷ்டிக்காமலே யாகம் பண்றான் ரெண்டு பேருக்கும் பலன் கிடைக்கிறது அத மாதிரி இந்த இடத்துல அதனால இப்படியும் பண்ணலாம் அப்படியும் பண்ணலாம் இத மாதிரி வாக்கியமே இருக்கு இன்னொன்னு நீ பவதின் இருக்கு நிகழ்காலத்துல இருக்கு அப்படின்லாம் சொன்னேன் இங்க நிகழ்காலம் எதிர்காலம் கட்டளையிடுற வாக்கியம் எல்லாம் கிடையாது எது நமக்கு தெரியாத விஷயத்தை போதிக்கிறதோ அது விதிப்பிரத்தியம்தான் எது நமக்கு தெரியல இது வரையும் நமக்கு தெரியாத விஷயம் இப்போ உத்கீத உபாசனம் பண்ணினான்னாக்க இந்த மாதிரி வீரியவத்தம் தடை இல்லாதது தடையே இல்லாம பாபங்கள்லாம் போயிடும் அப்படின்னு நமக்கு எப்படி தெரியும் இந்த வாக்கியத்தினாலதான் நமக்கு தெரியும் நமக்கு தெரியாத விஷயத்த சொல்றதும் இல்லையோ அதனால இது வந்து பவதி கிரியாபதம் வந்து இருக்கு அது வந்து நிகழ்காலத்துல இருக்கு கட்டளை இடுறதெல்லாம் கிடையாது சிலது கட்டளை இடும் கட்டளை இட்டா கூட ஆனால் ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம் வந்ததுன்னு வச்சுக்கோங்க அத விதியா ஒத்துக்கிறது இல்ல மீமாம்சகாலே அனுவாதம்னு சொல்லிட்டு போயிடுவா அனுவாதம் சொல்லிட்டு போயிடுறதுனால இது வந்து நீங்க எவ்வளவு இது சொன்னாலும் சரி இது ஒத்து வராது அதனால எது நமக்கு தெரியாத விஷயத்த போதிக்கிறதோ அதுதான் இங்க முக்கியம் தெரியாத விஷயத்த நமக்கு போதிக்கிறது எது போதிக்கிறதுனாக்க இந்த வாக்கியம் எதை எதை வித்யா கரோதி ஸ்ரத்தையா உபனிஷதா ததைவ வீரியவத்தரம் பவதி அப்படின்னு சொல்றது அதனால இந்த வாக்கியத்தினால எவன் ஒருவன் பலத்தை எதிர்பார்த்து பண்றானோ அவனுக்கு தடை இல்லாம இருப்போம் அவன் பலம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாக்க அவனுக்கு எதுவும் தடை அது அதை பத்தி அவனுக்கு பண்ண வேண்டாம் அவன் அந்த பலன் வேணும்னா அவன் பண்ண வேண்டாம் பலன் வேணும்னா பண்ணணும் அப்படின்னு சொல்றது வாக்கியம் அதனால இதெல்லாம் நமக்கு தெரியாத விஷயம் தெரியாத விஷயத்த சொல்றதுனால நிகழ்காலமோ எந்த காலமோ அந்த வாக்கியம் என்ன சொல்றதோ அதை எதை வந்து நம்ம விவேச்சனம் பண்ணிக்கணும் அதை பண்ணிட்டு நாம இதை தீர்மானம் பண்ணி சொல்லணும் அதனால இந்த இடத்துல எதுவுமே தோஷம் இல்லை சித்தாந்தி சொன்னதுதான் சரியானது அப்படின்னுட்டு இங்க சாதிச்சு முடிக்கிறது இப்போ இது ஏற்கனவே வந்த விஷயம்தான் இதுல சில விஷயங்கள் நமக்கு தெரியாது அதனால சில யுக்திகளை கொண்டு அவன் கேள்வி கேட்கிறான் பூர்வபக்ஷி அதற்கு சமாதானம் இங்க சாதிக்கிறார் அவ்வளவுதான் அது இப்ப சேவிக்கலாம் பாருங்க ஸ்ரீசக்தி அங்கேஷு யதாசிரய பாவஹா கர்மாங்காசிரயானாம் இது முதல் நாலு சூத்திரம் பூர்வபக்ஷ சூத்திரம் ஆறு சூத்திரம் இந்த அதிகரணத்துல முதல் நாலு சூத்திரம் பூர்வபக்ஷ சூத்திரம் கடைசி ரெண்டு சூத்திரம் சித்தாந்தம் கர்மாங்க ஆசிரியானாம் உத்கீதாதி உபாசனானாம் கர்மாவினுடைய அங்கங்களை ஆசிரியச்சிருக்கக்கூடிய உத்கீதம் முதலான உபாசனங்கள் இது மாதிரி எத்தனையோ உபாசனங்கள் இருக்கு அவைகளெல்லாம் கோதோகனாதிபத்து
அதிகாராந்தரத்தின உபாதான அணியமாக கோதோகணத்து கோதோகணத்தை பண்ணினாக்க என்ன வரும் நமக்கு பசு கால்நடை வேணும்னாக்க அது கிடைக்கும் அது அதிகாராந்தரம் புருஷார்த்தத்தை ஆசைப்படுறவா பழத்தை ஆசைப்படுறவான்னு அர்த்தம் பழத்தை ஆசைப்படுறவாள்னா இருக்காளே அவளுக்கு இஷ்டப்பட்டா அதை அனுஷ்டிக்கலாம் எனக்கு பழமே வேணான்னு நான் அனுஷ்டிக்க மாட்டேன் அதனால உபாதான அணியமாக அந்த அந்த அங்கத்தை பண்றதுன்றது உபாதானம் பண்ண வேண்டாம்னா அனுபாதம் அதனால பண்ணணும் அது நியமேன பண்ணணுமா இல்லது பண்ண வேண்டாமா அணியமும் நம்ம முன்னாடி சொல்லிட்டோம் அந்த தண்ணீர் தாரணா அணியமாதிகரணத்துல முன்னாடி சொல்லப்பட்டது சம்பவிக்குமா சம்பவிக்காதா அப்படின்னுட்டு சந்தேகம் ந சம்பவதீதி பூர்வபக்ஷ சம்பவிக்கவே சம்பவிக்காது அப்படின்னு பூர்வபக்ஷம் ஏன்னா உத்கீதம் உபாசீத இது உபாசன விதோ பலாந்தர அஸ்ரவணா ஓமித் ஏதத் அக்ஷரம் உத்கீதம் உபாசீத ஓம் அப்படிங்கிற பிரணவம் அந்த பிரணவத்தை உத்கீதமாக கொண்டு உபாசியுங்கோ அப்படின்னு இங்க சொல்றது அதுல பலன் எதுவும் இல்ல அதே கோதோகுணியின பசுகாமசிய பிரணையே தான் பசுகாமனான்னு பலன் சொல்லப்பட்டிருக்கு பலன் சொல்லப்பட்டிருக்கிறதுனால அது புருஷார்த்தம் இங்க பலனே இல்ல அதனால சமசேனாப பிரணயத்துன்ற மாதிரி உத்கீதம் உபாசித்த அந்த இடத்துல வந்து வெறும் உபாசனம் ஒண்டிதான் சொல்றதே தவிர்த்து பலன் சொல்ல பலாந்தர அஸ்ரவணா வேறு பலன் எதுவும் சொல்லல அந்த யாகத்தை பூர்த்தி பண்ணி வைக்க வேண்டியதுதான் அதுக்கு பலனே வேற பலன் இல்ல அதுக்கப்புறம் உத்கீத சம்பந்தாவகத கிருத்வங்க பாவ அவிரோதா உத்கீதம் உத்கீதம்ன்றது எங்க பண்ணுவோம் யாகத்தை உத்கீதம்னா சாமா சாம விசேஷம் அது கானம் பண்ணணும் அதுல கிருத்வங்கம் யா கிரது யாகம் யாகத்துக்கு அங்கமா இருக்கிறதுன்றது அது விரோதம் இல்லாமல் இருக்கு உத்கீதம்ன்றது யாகத்துல அங்கமா இருக்குன்னு எல்லாரும் ஒத்துன்றோம் இப்ப இந்த உத்கீத உபாசனம் அங்கமா இல்லையா அப்படின்னு தான் சந்தேகம் அந்த உத்கீதமே கானங்கள்லாம் அங்கமா இருக்குச்சு அதனுடைய உபாசனம் அங்கமா இருந்துட்டு போட்டோம் ஏன்னா அங்க பலன் எதுவும் சொல்லலையே அதனால அங்கபாவ அவிரோத விரோதமே இல்லை அப்புறம் ஏவம் விதிவாக்கியனைவ கிருத்வங்க பாவே அவகதே சதி கிரத்துவுக்கு அங்கமா இருக்கு யாகத்துக்கு அங்கமா இருக்குதுன்றது தெரிஞ்சுட்டாச்சு இந்த விதிவாக்கியத்தினாலேயே உத்கீதம் உபாசித்தன்னு அப்புறம் எதைவ வித்தியா குரோதி சதையாபுரடதா ததைவ வீரியோத்தரம் பகுதி எது வித்தியினால பண்ணப்படுகிறதோ பண்ணுகிறானோ எதை வித்தியினால பண்றானோ அதுவும் ஸ்ரத்தையா பண்றான் ரகசியமா பண்றானோ ததையவ வீரியவத்தரம் பவதி அதுதான் வீரியவத்தரம் அதுதான் தடங்கள் இல்லாம இருக்கும் தேன உபவ குருதா அப்படின்னு இருக்கு தேன உபவ குருதா தேன அந்த உத்கீதத்தினால உபவ் ரெண்டு பேர் ஒத்தான் உத்கீத உபாசனத்தை அனுஷ்டிக்கிறவன் இன்னொருத்தான் அனுஷ்டிக்காதவன் அப்படின்னு இருக்கு இதுச வர்த்தமான நிர்தேசம் இது வர்த்தமான நிர்தேசம் தானே நிகழ்காலம் தான் இது இருக்கு இதுல விதி பிரத்தியம் இல்லை கட்டளையிடும் வாக்கியமாக இது இல்லை அது எப்படி என்ன பண்ணணும்னா ந சஹா பாபம் ஸ்லோகம் ஸ்ருணோதி இது ஏற்கனவே அங்க பார்த்திருக்கோம் எஸ்ய பர்ணமயி ஜுஹூர் பவதி பலாச விரக்ஷம் அந்த பலாச விரக்ஷத்தாலான கட்டை அந்த கட்டை எடுத்துட்டு ஜுஹூன்னு ஒரு பாத்திரம் அதுலதான் ஹோமம் பண்ணணும் ஜுஹூன்னா ஹோம சாதனம்னு அர்த்தம் அந்த ஹோமத்தை பண்றதுக்கு அந்த பலாச கட்டையினாலானதுதான் பண்ணணும் அதை பண்ணினாக்க பலன் சொல்றது என்ன அப்படின்னா ந சஹா பாபம் ஸ்லோகம் ஸ்ருணோதி நிந்தா வாக்கியங்களை அவன் கேட்கவே மாட்டான் பாபம்னாக்க நிந்தா வாக்கியம்னு அர்த்தம் நம்மள வெய்யறாளே வெய்யாம வெய்யறத அவன் கேட்கவே மாட்டான் யாரும் வெய்ய மாட்டான்னு அர்த்தம் ஆனால் பாபம் ஸ்லோகம் ஸ்ருணோத்தின்னு நிகழ்காலத்துல இருக்கு அதனால பூர்வமீமாம்சகன் என்ன பண்ணிட்டா இங்க ஜுஹு பாத்திரம் முக்கியம் அது அந்த பலாச மரத்தினால ஆனதா இருக்கணும் அது ஒண்டிதான் அங்க சொல்லப்படுறது ஆனால் இந்த பாப ஸ்லோகம் இருக்கே கெட்ட நிந்த வார்த்தைகள் நிந்தா வார்த்தைகளை இவன் கேட்க மாட்டான்றது நிகழ்காலத்துல இருக்கு அது இருக்கிறதுனால இது வந்து வெறும் அர்த்தவாதம் தான் வெறும் பிரசஸ்தி ஸ்தோத்திரம் பண்றது அவ்வளவுதானே தவிர்த்து இது கிடையாது இது
பலனே கிடையாது, அது வெறும் அர்த்தவாதம், அதெல்லாம் பலன்லாம் ஒண்ணுமே கிடையாது. என்னக்கா நம்ம பாத்துட்டு இருக்கோமே, ஹோமம் பண்ற சமயத்துல கண்ணாமணான் பண்றீங்க, புத்தி இருக்க அவனுக்குன்னு இவன் ஒத்தன். இப்ப வெசம்னாக்கா அந்த வெசவு கேட்கறது கேட்காம கேட்காம தான் இருக்கணும், ஆனாலும் வெசவு வர்றது. இதனால வந்து பலன் கிடையாது, வெறும் அர்த்தவாதம், பிரசஸ்தி மாத்திரம். அர்த்தவாதம் சார் அப்படின்னு பூர்வபக்ஷி, அதுக்கு சித்தாந்தம் சாதிக்கிறார். ராத்தாந்தஸ்து எதைவ வித்யாகரோதி ததைவ வீரியவத்தரம், எதை வித்யை கொண்டு பண்ணுகிறானோ அதுதான் தடங்கள் இல்லாம இருக்கும் இருக்கு. இது வித்யாயாக கிரது வீரியவத்தரத்துவம் பதி சாட்சா சாதன பாபு அவகமியதே. இந்த உத்கீத வித்யானது யாகத்துக்கு தடங்கள் இல்லாமையை, தடங்கள் இன்மையை ஏற்படுத்தும், தடங்களை ஏற்படுத்தாது, தடங்களை போக்குடிச்சிடும் அப்படின்னுட்டு அந்த தடங்களின்மைக்கு சாதனமா இது இருக்கு இந்த உத்கீத வித்யை. அதுதான் இந்த வாக்கியம் சொல்றது. இது நமக்கு இதுவரையும் தெரியாது, இது தெரியாத விஷயத்தை இது சொல்றது. அதனால ஏவம் பல சாதனத்தையா அவகதா வித்யா, பலத்துக்கு இந்த வீரியோத்தரத்துவம் இருக்கே தடங்களின்மை, அதுக்கு சாதனமாக இந்த வித்யை உத்கீத வித்யானது அறியப்படுகிறது. கிமாசிரித்திய பலம் கரோதி, எதை ஆசிரியச்சு இந்த பழத்தை கொடுக்கும். ஒரு அங்கம்னு வச்சுக்கோங்களேன், அங்கம் சாட்சாத்தாவே பழத்தை கொடுக்காது, அங்கம் சாட்சாத்தா பழத்தை கொடுக்காது. ஆத்துலயும் தயிர் இருக்கு, அந்த ஆத்துல இருக்கிற தயிர் வச்சு என்ன பண்றது, யாகசாலையிலயோ ஹோமசாலையிலயோ தயிர் இருந்ததுன்னா தான் அந்த ஹோமத்துக்கு அது அங்கமா இருக்கும். நீங்க ஆத்துல இருந்ததுன்னா அது உபயோகப்படாது, ஆத்துல இருந்தா நம்ம சாப்பிட்டு போயிடுவோம் அவ்வளவுதான். ஆனால் ஹோமசாலையில யாகசாலையில இருந்ததுன்னா அது உபயோகப்படும். அதனால ஒரு ஹோமங்கிற ஒரு கர்மாவை ஆசிரியிச்சுதான் தயிரோ பாலோ நெல்லோ அரிசியோ புரோடாசமோ இதெல்லாம் இதுவா இருக்கும், அங்கமா இருக்கும். அதனால எதை ஆசிரியிச்சு இது பழத்தை உண்டு பண்றது அப்படின்னு கேட்டா அதுக்கு பதில் ஓமித்தியத அக்ஷரம் உத்கீதம் உபாசித்த, பிரணவத்தை உத்கீதமாக உபாசனம் பண்ணுங்கோ அப்படின்னு சொல்றது. இது உத்கீதம் ஆசிரிச்ச குறியார், உத்கீத உபாசனம் வருதே அதை ஆசிரியிச்சு பண்ணு. இது கிரத்வாங்கபூத உத்கீத ஆசிரியத்துவம் மாத்திரம் பிரதீயத்தை, கிரதுவுக்கு அங்கமா இருக்கக்கூடிய உத்கீதம் அதை ஆசிரியிச்சு அது உண்டிதான் இங்க சொல்றது. உண்மையிலேயே அதை பண்ணியே ஆகணும்னு நியமம் சொல்லல, நியமமே சொல்லல. இங்க நியமம் சொன்னாங்க நீ சொல்ற மாதிரி நாங்களும் ஒத்துக்கிறோம், இங்க நியமமே சொல்லல. பலம் இருக்கு, எதை வித்யாகரோதி ததை வீரியோத்தரம் பவதின்னு பலன் இருக்கு. ஆனால் இது சொதக உத்கீதம் பண்ணாது, அது என்ன பண்ணணும், அந்த வித்திய எதையோ ஒண்ணத்தை ஆசிரியக்கணும். அப்போ கிரத்வங்கமா இருக்கக்கூடிய உத்கீதத்தை ஆசிரியிச்சு அது பலத்தை கொடுக்கும், அது ஒண்டிதான் இங்க தெரியறது. அத்தக பலாந்தர சாதனத்தையா அவகதசிய, ஒரு வீரியவத்தரத்துவம் தடையின்மை அதுக்கு சாதனமா இது தெரியறது. அதனால கத்வங்க பாவாக நான் உபபத்தியதனால யாகத்துக்கு அங்கமா இருக்குது இருக்காது. நமக்கு ஏதோ ஒண்ணு ஆசை இருக்குது இந்த பலன் வேணும்னு, அந்த பலத்துக்கு இது சாதனமா இருக்கும் அவ்வளவுதானே தவிர்த்து இதுக்கே இருக்காது. அதாவது யாகத்துக்கே அங்கோன்னு இல்லை, யாகத்துக்கு அங்கோன்னு இல்லை, நமக்கு இது பலன் வேணும்னு அதுக்கு அங்கமா இருக்கும் அது அவ்வளவுதான் அது. அதனால இது புருஷார்த்தம் தான் இது, யாகத்திலேயே அங்கோன்னா என்ன அர்த்தம், இது இல்லைன்னா யாகமே நடக்காதுன்னு அர்த்தம். ஆனா அப்படி சொல்லலை, இங்க நமக்கு ஏதோ ஒரு பலன் வேணும் அதுக்கு இது உபயோகப்படும் அப்படின்னு சொல்றது அது, அவ்வளவுதான். அதனால கிரத்வங்க பாவு என்ன உபபத்தியதே, இந்த யாகத்துக்கு அங்கமா இருக்கிறது இந்த உத்கீத உபாசனம் அப்படின்றது பொருந்தவே பொருந்தாது. நான் உபபத்தியதே இது கோதோகனாதி துல்லியத்தையா உபாதான அநியமக சித்தியத்தேவ. கோதோகணம் சமசம்ன்றது கண்டிப்பா அனுஷ்டிச்சு ஆகணும் ஜோதிஷ்டம் யாகத்துல. கோதோகணம் மாத்திரம் நமக்கு கால்நடை வேண்டுமென்றால் நம்ம அனுஷ்டிக்கணும், கால்நடை வேண்டாம்னாக்கா நம்ம அனுஷ்டிக்கவே வேண்டாம். அதனால கோதோகணாதி துல்லியத்தையா உபாதான அநியமக சித்தியத்தேவ. அது உத்கீத உபாசனத்தை பண்றதான் தான் பண்ணலாம், இல்லைன்னா வேண்டாம். அதனால அது அநியமம் தான், நியமம் கிடையாது. அது மாத்திரம் இல்ல, நீ எஸ்ய வர்ணமீ ஜுஹூர் பௌதி ந ச பாபம் ஸ்லோகம் ஸ்ருணோதி நீ சொன்னியே, அங்க வந்து
அங்கேயும் நிகழ்காலம் தான் இருக்குது, அது பலன் இல்லைன்னு நீ சொல்றியே, நிந்தைய கேட்கவே மாட்டான் அப்படின்னு சொல்றது அது பலன் இல்லை, அது அர்த்தவாதம் மாத்திரம் சொன்னையோ. இங்கேயும் அது மாதிரி இருந்துட்டு போட்டுமே அப்படின்னு கேட்டாக்க அதுக்கு பதில் சொல்ற, நச பாபம் ஸ்லோகம் ஸ்ருணோதி, பலாச மரத்தாலான ஜுகு பாத்திரம் யாருக்கு இருக்குதோ அவன் பாப வச்சனங்களை கேட்க மாட்டான், நிந்தா வச்சனங்களை கேட்க மாட்டான் தானே இருக்கு. இத்தியத்திரது பர்ணதாயாக ஜுஹு சம்பந்தாத்து பிராக்கு அபாப ஸ்லோக சிரவணம் பிரதி சாட்சாத் சாதன பாவம் அனுசூயத்தை. இந்த ஜுஹு சம்பந்தம் இருக்குதே, ஜுஹு பர்ணதா அப்படின்னாக்கா பலாச விருஷத்தாலானதுன்னு அர்த்தம், அது ஜுஹு பாத்திரமா இருக்கணும். அந்த சம்பந்தத்துக்கு முன்னாடி பாபஸ்லோக சிரவணம், அபாப ஸ்லோக சிரவணம், நிந்தாவச்சனம் இல்ல புகழ்வச்சனம் தான் வரும், எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவான் நிந்த பண்ண மாட்டான் அப்படின்றதுக்கு சாதன பாவம் முதல்ல தெரியல. இங்க தெரிஞ்சுடுத்து புத்தியதை, இதுல மாத்திரம் தெரிஞ்சது. புத்தியதை பண்ணினாக்க இவனுக்கு வீரியோத்தரத்துவம் வராது, வீரியோத்தரத்துவம் வரும், தடையின்மை போயிடும், தடையின்மை வரும், தடங்கள்லாம் போயிடும் அப்படின்னு இங்க தெரியறது. அந்த மாதிரி இங்க தெரியலையே. அத மாதிரி சாத்திய சாதன பாவம் ஓணும் ஜுஹு பாத்திரம் இருந்ததுன்னு, அதுவும் பர்ணத்தா பலாசவக்ஷத்தாலான ஜுஹு பாத்திரம் இருந்ததுன்னு இவன் பாப வசனங்களை கேட்க மாட்டான் அப்படின்றது முதல்ல தெரிஞ்சு, முதல்ல தெரியல எனக்கு வாக்கியம் தெரியல. அதனால சாட்சா சாதன பாவம் நசுரியது. பர்ணதா சம்பந்தி புருஷ சம்பந்தம் மாத்திரம் சுதம். அந்த பலாச விரட்சத்தோட ஆன ஜுஹு பாத்திரம் இல்ல, அதோட சம்பந்தமான ஒரு புருஷன் யாருக்கு ஜுஹு பாத்திரம் பர்ணதையா இருக்குதோ பலாச விரட்சத்தால் ஆனது இருக்குதோ அந்த சம்பந்தம் கொண்டுதான் முதல்ல தெரியுது. அதன் பிறகுதான் பாப வசனத்தை கேட்க மாட்டான் அப்படின்னு தெரியுது. அதனால தத்து பர்ணமயி ஜுஹூஹு அப்படின்னு சொல்லிடுத்து. பர்ணமயின்னா பலாச விரட்சத்தாலான ஜுஹூஹு பாம சாதனம் இது ஸ்ருத்தியைவ பிரதமாவகத கிருத்வங்க பாவம். முதல்லயே தெரிஞ்சுடுத்து இது யாகத்துக்கு அங்கம் அப்படின்னு தெரிஞ்சுடுத்து. ஆனா இந்த உத்தியத வித்தியில அத மாதிரி தெரியல. அதனால ஸ்ருத்தியைவ பிரதமாவகத கிருத்வங்க பாவம் ந நிருணத்தி, அது தடுக்காது, கர்த்தங்க கர்த்தர்த்தமா தான் இருக்கு. பலாச பட்சத்தாலான ஜுஹு பாத்திரம் சோமசாதனம் அப்படின்னு சொல்றது கர்த்தர்த்தம், யாகத்துக்கோசரம் தான் அது அங்கமா இருக்கும், பலத்துக்கோசரம் இல்ல, புருஷார்த்தமா இருக்காது, அத தடுக்கவே தடுக்காது. நிருணத்தி அது தடுக்காது இது. அதனால அர்த்தவாதம் மாத்திரம் இது விசேஷம். அதனால பாபசிரவணம் பாப ஸ்லோகம் நிந்தாவச்சனங்களை கேட்க மாட்டான்றது வெறும் அர்த்தவாதம் தான் அப்படின்னு ஸ்பஷ்டமா அங்க இருக்கு தெரியுது. இங்க அத மாதிரி இல்லையே. இப்போ சூத்திரார்த்தம் சாதிக்கிறார், அங்கேஷு யதாசிரய பாவகான்னு சூத்திரார்த்தஸ்து அங்கேஷு உத்கீதாதிஷு ஆசிரிதானாம் உபாசனானாம் உத்கீதம் முதலான சாமாக்கள், அந்த சாமங்கள் இருக்குதே அதை ஆசிரிச்சு இருக்கக்கூடிய உபாசனங்கள் யதாசிரய பாவக உத்கீதாதிவது அங்கபாவகான்னு அர்த்தம். ஆசிரியம் எது உத்கீதம், உத்கீதத்தை தான் ஆசிரியிருக்குது. அந்த உத்கீதமானது கிரதுவுக்கு அங்கமா இருக்கு, யாகத்துக்கு நேமேன அங்கம். அந்த மாதிரி அங்கபாவம் ஆசிரிய பாவக, ஆசிரியத்துக்கு என்ன தர்மமோ அதுதான் இந்த உபாசனங்களுக்கும். ஆசிரியமானது உத்கீத சாமா, அது அங்கமாத்தான் இருக்கும் நேமேன. அத மாதிரிதான் இவைகளும். ஏன்னா கோதோகணாதிபதி தஸ்மின் வாக்கியே கோதோகணின பசுகாமசியன் பலன் இருக்கு, அந்த மாதிரி இங்க வாக்கியம் இல்ல, வாக்கியத்துல உத்கீதம் உபாசீதன் தான் இருக்கு, இங்க பலன் சொல்லப்படல. பல சம்பந்த அசிரவணாத்து அங்கபாவோ நவிருத்தியதே, அங்கபாவமானது விரோதமே கிடையாது அப்படின்னு முதல் சூத்திரத்தினுடைய தாத்பரியம். இதுல சித்தாந்தமும் சொல்லிட்டார். ரெண்டாவது சிஷ்டேஷ்டே சிஷ்டி, சிஷ்டின்னாக்கா சாசனம்னு அர்த்தம், விதிக்கிறது. சிஷ்டி சாசனம் விதானம் என உத்வீதம் உபாசீத அப்படின்னு ஸ்பஷ்டமா இருக்கு இங்க. அதனால உபாசீதன் பலன் சொல்லல, உபாசீதன்னு இருக்கு, விதிக்கிறது கட்டளை இடுகிறது
அதனாலயும் இது விதானாச்ச அது இருக்கிறதுனால ஆனால் எதை வித்தியா கரோதின்னு வர்த்தமான நிர்தேசம் நிகழ்காலத்துலதான் சொல்றது அதனால வர்த்தமான நிர்தேச அவகத பல சம்பந்தாது பிராகேவே அதுக்கு முன்னாடியே அந்த நிகழ்காலத்தினால சொல்லப்படக்கூடிய பலம் இருக்குதே பல சம்பந்தம் அதுக்கு முன்பாகவே பிராகேவ உத்கீத சம்பந்த அவகதக இந்த உபாசனங்களுக்கு உத்கீத அங்கம் இருக்க அதோட சம்பந்தம் வந்துருத்து அதனால இது கர்த்தர்த்தம் தான் புருஷார்த்தம் இல்லை இது தது அங்கபாவோன விருத்தியதே அது விரோதமே வராது ஏன்னா உபாசீதம் ஸ்பஷ்டமா விதி இருக்கு அதனால அத உபாதான நியமகம் பூர்வபக்ஷி நியமன்றான் சித்தாந்தி அநியமன் சொல்ல போறார் அதனால உபாதானம் எப்பொழுதும் பண்ணணும் எல்லா வித்தியகள்லயும் எல்லா கர்மாக்கள்லயும் இந்த உத்கீத உபாசனத்தை அவசியம் அனுஷ்டிக்கணும் அப்படின்னு சொல்றோம் பூர்வபக்ஷி மூணாவது சூத்திரம் சமாஹாராத் இதஸ்ச இந்த காரணத்தினாலையும் சமாஹாரம் சமாஹாரம்னா பரிஹரிக்கிறதுன்னு அர்த்தம் பரிகாரம் பண்றது என்ன பரிகாரம் ஹோத்ரு சதனாத் ஏவபி துருத்கீதம் அனுசமாகரதி மொத்தம் உபாசனம் இல்லாம வெறும உபாசனம் வெறும உத்தியத்தை சொல்லலாம் ஒருத்தோதாத்தனுடைய கிரகத்துல சொல்றான் அப்ப அதை வந்து சமாதானம் பண்ணணும் அதை ஏன்னாக்க வெறும் உபாசனம் இல்லாம அதை பண்ணக்கூடாது உபாசனம் இல்லாம வெறும உத்தியத்தை சொல்லக்கூடாது ஆனா அவன் சொல்லிட்டான் அது தப்பா துருத்கீதம் தப்பா போயிடுத்து அந்த உத்கீதம் அதை இது பண்ணாதனால அதனால என்ன பண்ணணும்னாக்க இது உத்கீத வேதன ஹானவு உத்கீத உபாசனம் கணக்கு இல்லைன்னா அது போயிடுத்துன்னு அந்நியன சமாதானம் வேற சமாதானம் பண்ணணும் அதுக்கு வந்து பரிகாரம் பண்ணணும் அதனால அவன் என்ன பண்றானா திருப்பி உபாசனத்தையும் பண்ண ஆரம்பிக்கிறான் பிரம்மத்து இந்த வாக்கியம் வேதனசிய உபாதான நியமம் தரிசி இந்த உபாசனத்துக்கு அவசியம் அதை அனுப்பிச்சு ஆகணும்னு காமிக்கிறது இல்லைன்னா துருத்கீதம் ஏன் வந்தது துருத்கீதனா தப்பான உத்கீதம் அர்த்தம் தோஷத்தோட கூடினது உபாசனம் இல்லாமல் பண்றது தோஷத்தோட கூடினது அது இல்லாம பண்றான் அப்படி துருத்கீதம் துருத்கீதம்னா வேதனஹீனம் உத்கீதம் உபாசனமற்ற உத்கீதமானது இங்க சொல்லப்பட்டிருக்கு அது மாதிரி பண்ணினாக்கா அது தவறு அதனால இந்த ஹோதா என்ன பண்றாருனாக்கா உபாசனத்தோட சேர்ந்து உத்தியோகத்தை பண்ணி அந்த பரிகாரம் அதை பண்றது பரிகாரம் பண்றதுனால இது அவசியம் அங்கீகரிச்சு ஆகணும் அதனால உபாதான நியமம் தான் அநியமம் இல்லை அதனால இது கர்த்தர்த்தம் தான் புருஷார்த்தம் இல்லை அப்படின்னு இந்த சூத்திரத்துக்கும் அர்த்தம் அதன் பிறகு குணசாதாரண்ய ஸ்ருதேச்ச நாலாவது சூத்திரம் புறபுஷத்துல இதச்ச உபாதான நியமாக அவகமியத்தை உபாதானம் எப்பொழுது இதை பண்ணியே ஆகணும் உபாசனத்தை இந்த உத்கீத உபாசனத்தை இந்த உத்கீத உபாசனம்ன்றது பிரம்ம வித்ய இல்லை அதை தெரிஞ்சுக்கோங்க இது வந்து அங்க வித்யை தான் இது இதை பண்ணினாக்க நம்மளுடைய பாபங்கள்லாம் போகும் நம்மளுடைய தடைகள்லாம் போகும் அவ்வளவுதான் அதனால பிரணவ குணத்துவேன அவகதசிய உபாசனசிய சாதாரண்யம் ஸ்ருயிதே பிரணவத்தை கொண்டு இந்த உபாசனம் பண்ணணும் ஓம் இல்லாம எதுவுமே பண்ணக்கூடாது பிரணவம் ஓங்காரம் இல்லாம எதுவும் பண்ணக்கூடாது நாம எல்லாருமே அப்படிதான பண்றோம் வெறுமை சத்தியாதனம் பண்றோமா அதுல பிரணவத்தை வச்சு சொல்றோம் காயத்ரிஜபமா பிரணவம் பிராணாயாமமா பிரணவம் ஆசமனம் பண்றோம் ஓம் கேசவாய் மகா மதாய் மகனார ஓம் 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 தான் நம்ம பண்றோம் பிரணவம் இல்லாம எதுவுமே கிடையாது பிரணவம் வந்து எல்லாத்துக்கும் சாதாரணமா சாமான்யமா எல்லாத்துக்கும் பொருந்தி இருக்கும் அது அதனால பிரணவ குணத்தின அவகதசிய உபாசனசிய பிரணவத்துவ குணமா உடையதாக தெரிகிறது இந்த உபாசனம் சாதாரண விஷயத என்னென்ன தேனேயம் த்ரைவித்யா வர்த்ததே இந்த வித்யா இருக்குதே தேனை இந்த பிரணவேன சக இருக்கு பிரணவத்தோட கூடிதான் இருக்குது ஓமிதி ஆஸ்ரவயதி ஓம் சொல்லிதான் ஆசிரவணம் உறக்க சொல்லணும் யாகங்கள்ல அங்க ஓம் ஓங்காரத்தை வச்சுதான் சொல்லணும்னு சொல்றக்கு ஓமிதி சம்சதி ஓங்காரத்தை சொல்லிதான் சஸ்திரம்
மந்திரங்களை உச்சாரணம் பண்ணணும். அந்த மாதிரி ஓமிதி உத்காயதி ஓங்காரத்தை சொல்லிதான் கானம் பண்ணணும், சாமகானம் பண்ணணும். ஓங்காரம் இல்லாம எதுவும் பண்ணக்கூடாதுன்னு இருக்கு. இது தேனேதி, தேனே அப்படின்னு இங்க சொல்றது இது உத்கீதத்தை வச்சு. அதனால பிரகிருத பராமரிசா இங்க இருக்கிற உத்கீதத்தை வச்சு பராமரிசம் பண்ணி பராமரிசா சோபாசன ஏவ பிரணவகா, உபாசனத்தோட கூடின பிரணவம் தான் சர்வத்திர சஞ்சரதி, எல்லா இடத்துலயும் இருக்கு. பிரணவம் இல்லாம எதுவுமே கிடையாது. ஆகையினால உபாசனத்தோட கூடின பிரணவம் எல்லாம் அப்படி இருக்கிறதுனால உபாசனம் இல்லைன்னாக்க இவைகளுக்கு தோஷம்தான். அதனால இந்த உபாசனம்தான் முக்கியம். உபாசனம் எல்லா யாகத்திலையும் எல்லா வித்தியகள்லயும் வந்துடணும். இந்த உத்கீத உபாசனம் அத பிரணவ சகபாவ நியம தரிசனா, பிரணவ சகபாவம் பிரணவத்தோட கூடின இந்த நியமம் இருக்கு உபாசனத்துக்கு. அதனால உபாதான நியமகா நிச்சயத்தே, இந்த உபாசனமானது எப்பொழுதும் அனுஷ்டிச்சே ஆகணும். அதனால இது கர்த்தர்த்தம் தான், புருஷார்த்தம் இல்லைன்னு நாலு சூத்திரத்தினால சமாதானம் சாதிச்சார். இப்ப சித்தாந்தம் சாதிக்கிறார். நவா சகபாவாஸ்ருதே நவா உபாதான நியம, நீ சொல்றது தவறு, உபாதான நியமமே கிடையாது. ஏன்னா இது கிரத்வர்த்தம் இல்லை, கிரதுவுக்கு அங்கம் இல்லை, யாகத்துக்கு அங்கம் இல்லை. இது ஏன்னா சகபாவ அஸ்ருதேகே, யாகத்தை சேர்ந்தே சொல்லணும்ன்றதுக்கு வாக்கியம் இல்லைங்க. கிரத்வங்க பாவ அஸ்ருதேகே, கிரதுவுக்கு அங்கமா இருக்கு அப்படிங்கிறது இங்க ஓதப்படவில்லை. இத்தியர்த்தக ஏன்னா கிரத்வங்க பாவோகி சகபாவக, கிருத்துவங்க பாவம்னா என்னோட சேர்ந்தே இருக்கணும். தயிர் இல்லாம அக்னிஹோத்திர ஹோமம் பண்ண முடியாது, புரோடாசம் இல்லாம ஆக்னேய யாகம் பண்ண முடியாது. அதெல்லாம் கிருத்துவங்கத்தை காமிக்கிறது, கிருத்துவத்தம் நியமம் இருக்கு அதுல. ஆனா இங்க அது மாதிரி இல்லை. ஏன்னா எதேவ வித்யா கரோதி ததேவ வீரியவத்தம், எதேவ எதை எதைத்தான் வித்தியை கொண்டு பண்ணுகிறானோ அதுதான் வீரியவத்தரமா இருக்கும் அப்படின்னு சொல்றது. அப்போ நான் இஷ்டப்பட்டு பண்ணாதானே, நான் பண்ணலன்னு கிடையாது. இது வீரியவத்தரத்துவ சாதனதையாவகதாயாக வித்யாயாக, தடையின்மை பிரதிபந்தகம் இல்லாம இருக்கணும், அதுக்கு சாதனமா இது இருக்குது வித்யை. அதனால கிரத்வங்கதையா விநியோக அசம்பவாத், யாகத்துக்கு அங்கமா இதை நான் வந்து விநியோகம் பண்ணணும், இதை உபயோகப்படுத்திக்கணும் அப்படின்றது சம்பவிக்காது. எனக்கு இஷ்டம் இருந்தா தான் நான் பண்ண முடியும். ஏன்னா பலன் சொல்றது, பலன் சொல்லிட்டா அது புருஷார்த்தம்னு அர்த்தம். அது எனக்கு இஷ்டப்பட்டா நான் பண்ணலாம், இல்லாத பண்ண தேவையில்லை. அதனால விநியோக அசம்பவ தது அங்கபாவோகி நஸ்ருயதே, அங்கபாவமே இங்க சொல்லல. எனக்கு பலன் வேணும்னா பண்ணலாம், இல்லைன்னா வேண்டாம், அவ்வளவுதான். எத்திர சாட்சாத் பலசாதனத்துவம் பிரதிபாதியதே, தத்திர பலசாதனத்துவம் பிரதமம் பிரதியதே, எங்க பலசாதனத்துவம் முதல்ல தெரியறதோ அங்க பலசாதனத்துவம் தான் முதல்ல தெரியும். எத்திர சாட்சாத் பலசாதனத்துவம் பிரதிபாத்தியதே, எதை வித்யாத்தரம் எதை வித்யாகரோதி ததை வீரியோத்தரம் பவதி கோதவனின பசுகாமசிய பிரணையே, இத மாதிரி இடங்கள்லாம் பலம் தெரியறது. அதனால அதுக்குதான் இது புருஷார்த்தமா இருக்கும் தான் தெரியறதே தவிர்த்து கிரத்வங்க பாவம் இல்லை, கிரத்வர்த்தமா தெரியல. தத்ர பலசாதனத்துவம் பிரதமம் பிரதீயதை, தஸ்ய கிரத்வங்கதையா விநியோகம் ந சம்பவதி, கிரதுவுக்கு அங்கமா இருக்கு அப்படின்னுட்டு சம்பவிக்கவே சம்பவிக்காது. அதனால எந்த விதத்துல நீங்க பார்த்தாலும் இங்க இந்த யாகத்துக்கு இது அங்கம், சமசம் அங்கம், அதே மாதிரி நெல் புரோடாசம் இதெல்லாம் எப்படி அங்கமா இருக்கோ அந்த மாதிரி உத்கீத உபாசனம் கூட அங்கம் அப்படின்னு சொல்ல முடியாது. எனக்கு பலன் தேவைன்னாக்க நான் பண்ணலாம், அதனால நியமம் இல்லை, அதனால அது புருஷார்த்தம் தான் அப்படின்னு சொல்றது. அடுத்த கடைசி சூத்திரம் தர்சன ஆச்ச ஏவம் வித்தவை பிரம்மா யஜ்ஞம் யஜமானம் சர்வாம்ச ரித்விஜ அபிரக்ஷதி.
ஏவம் வித்த இந்த மாதிரி உபாசனம் பண்ணிதான் பிரம்மா அந்த யாகத்துல பிரம்மா இருப்பார். அவர் அந்த பிரம்மான்னு சதுர்முக பிரம்மான்னு அர்த்தம் பண்ணிக்கூடாது. யாகத்தை பக்கத்துல இருந்து நடத்தி வைக்கிறவருக்கு பிரம்மான்னு பேரு. அவர் யஜ்யம் யாகத்தை யஜமானம் அந்த யாகத்தை நடத்துறவன் யாருன்னா யஜமான அவனுக்கு தான் பலன். அவனுக்கு அவனை சர்வ அம்ச ரித்விஜா அனைத்து ரித்விக்குகள் போதா உத்காத்தா பிரதிஹர்த்தா அவள்லாம் இருப்பா. அவ அத்தனை பேரையும் அபிரக்ஷதி காப்பாத்துற. இது பிரம்மனோ வேதனேன இந்த பிரம்மா இருக்காரு அவர் பண்ற உபாசனத்தினால யஜ்யஸ்ய யஜமானஸ்ய ரித்விஜாம்ச ரக்ஷணம் ப்ரவந்தி. அப்ப என்ன ஆச்சுனாக்கா அந்த பிரம்மாவுண்டிதான் இங்க உபாசனம் பண்ணணும். மீதி இருக்கா பாருங்க எஜமானனும் ரித்விக்குகள் இருக்கா. இப்ப சோமயாகவும் எடுத்திருந்தானாக்கா 16 பேர் ரித்விக்குகள் இருப்பா. இவாளுகள்லாம் கிடையாது உபாசனம் இல்ல பிரம்மா கொண்டிதான் உபாசனம் இங்க. இப்ப நியமேன பண்ணணும்னா அவன் அத்தனை பேர் தானே பண்ணணும். நியமேன இல்லையே யாரு ரட்சிப்பாளோ யாருக்கு இந்த மாதிரி வீரியவத்தனம் தோணுமோ அவா பண்ண சொல்லுவா அப்ப பிரம்மா பண்ணுவார். அதனால அது இல்ல. அதனால ரக்ஷணம் பிரவந்தி அந்நேஷம் வேதனாபாவம் திருதீதி. அந்த பிரம்மாவா இருக்கிறத அவர் உண்டிதான் இந்த உபாசனத்தை அனுஷ்டிக்கணும். மீதி யாருக்குமே அந்த உபாசனம் கிடையாதுன்னு இங்க காமிச்சு கொடுக்கறது இந்த வாக்கியம். அதனால தச்ச அதனால என்ன தெரியுது உத்தீத உபாசனசிய அனங்கத்வே சத்தியே உபபத்தியதே. உத்தீதம் கணக்கு அங்கமா போயிடுச்சுன்னா எல்லாரும் உபாசனம் பண்ணணும். அத்தனை பேரும் நம்ம எல்லாரும் சந்தியாவதனம் பண்ணாதான் நீங்க வந்து யாகம் பண்ணலாம். அப்படின்னா எல்லாரும் காயத்ரி ஜபத்தை பண்ணணும், காயத்ரி உபஸ்தானம் பண்ணணும். அதனால அந்த உபாசனம் பண்றது எல்லாருக்கும் அது உண்டு. சந்தியாவதனம் பண்ணாம நம்ம போனோம்னாக்கா அது அசுத்தமா போயிடும் யாகம். அப்ப எல்லாரும் பண்றமோ அது நியமேன்னு அது பண்ணி ஆகணும். அத மாதிரி இந்த இடத்துல உபாசனம் எல்லாருக்கும் சொல்லியிருந்ததுன்னா தான் பண்ண முடியும். பிரம்மா உண்டிதான் அங்க பண்ற, மீதி ரித்துக்குகள்லாம் பண்ணுவதில்லை. அதனாலேயே தெரிஞ்சுக்கலாம் இது கிரத்வர்த்தம் இல்லை, புருஷார்த்தம் தான் இது. அனங்கத்தே சத்தியே உபபத்தியதே, இது அங்கம் இல்லை அப்படின்னு சொன்னாதான் இது பொருத்தமா இருக்கும். அதச்ச உபாதான அநியமக, அதனாலையும் உபாதான அநியமம் இந்த மாதிரி அவசியம் அனுஷ்டிச்சே ஆகணும்ன்றது நியமம் கிடையாது. ஆகையினால இந்த உத்கீத வித்தியன்னு ஒரு வித்தியை, இந்த வித்தியானது அங்க வித்தியை தான். இத பண்ணியே ஆகணுமா அல்லது பண்ண இல்ல பண்ணக்கூடாது இஷ்டப்பட்டு பண்ணலாமா? நியமமா? நியமம் இருக்கா நியமம் இல்லையான்னு சந்தேகம். நியமம் இருக்குன்னு பொறு பட்சம் அதுக்கு வர்த்தமான நிர்தேசம் இதெல்லாம் சொன்னா அது கிடையாது. வர்த்தமான நிர்தேசம்னா எதுவுமே இங்க சரியில்லை. நியமையே பண்ணணும்னு அவசியம் இல்லை. இங்க வந்து யாருக்கு பலன் ஆசையோ அவாதான் பண்ணணும். அதனால இது எல்லாரும் பண்ணணும்னு அவசியம் இல்லை. யாருக்கு இஷ்டப்படுறாரோ அவா பண்ணிக்கலாம். அதனால இது புருஷார்த்தம் தான், இது பிரம்ம வித்ய வரை இல்லை, வெறும் அங்க வித்ய தான். இப்படி இந்த பாதம் குணோபசம்மார பாதம் பேர், 3வது அத்தியாயத்துல 3வது பாதம், 26 அதிகரணங்கள். முதல் அதிகரணங்கள் அதிகரணத்துல வித்யா ஐக்கியம் சொல்லப்பட்டது. 2வது அதிகரணத்துல உத்கீத வித்தியை பத்தியே உபாரிச்சு வித்யா பேதம் சொல்லப்பட்டது. இத மாதிரி நிறைய இடங்கள்ல வித்யா ஐக்கியம் வித்யா பேதம் இப்படி விசாரம் பண்ணி சாதிச்சு முடிச்சு அபூர்வமான விஷயங்கள் எல்லாம் சொல்லி 64 சூத்திரங்கள் 26 அதிகரணங்கள். இந்த பாதத்துல ஒன்றிதான் நிறைய சூத்திரங்கள் நிறைய அதிகரணங்கள். இதுல வேடிக்கை என்னன்னா குண உபசம்ஹார பாதம்னு இதுக்கு பேரு. அதனால உத்தமூர் சுவாமி சாதிக்கிறார் இது வந்து வித்யா பேதம் கூட சொல்றது. வித்யா பேதம் வந்ததுன்னா விகல்போன்னு அர்த்தம். இப்படியோ இந்த வித்தியோ அந்த வித்தியோ பண்ணலாம். வித்யா குண உபசம்ஹாரம்னு சொல்லிட்டா வித்யா ஐக்கியம் சொல்லிட்டாக்க இந்த குணம் இந்த வித்தியில இருக்கக்கூடிய இந்த உபநிஷத்துல இருக்கக்கூடிய வித்யே அந்த தஹர வித்யன்னு எடுத்துக்கோங்க. சாந்தோக்கிய உபநிஷத்துல இருக்கக்கூடிய தஹர வித்யா உபாசிய குணங்கள், பிரகதாரண்ய உபநிஷத்துல இருக்கக்கூடிய தஹர வித்யா குணங்கள் ரெண்டுத்தையும் ஒன்னா சேர்ந்து உபாசனத்தை அனுஷ்டிக்கணும். இத மாதிரி உபசம்ஹாரம் அந்த உபசம்ஹாரம் சொல்றதுல வித்யைக்கு சொல்றதுலதான் இந்த பாதத்துக்கே உத்தேசியம். ஏன் அப்படின்னாக்க
அது சொன்னா நாலு கல்யாண குணங்கள் சேர்றது இல்லையா பெருமாளுக்கு, அதுதான் நமக்கு முக்கியம். நம்மள விசிஷ்டாத்வைதிகள், அதனால இந்த கல்யாண குணங்களை சேர்த்து சேர்த்து அனுசந்தானம் பண்ணணும். அப்படி இந்த வித்யா பேதாபேத விசாரத்தை இந்த பாதத்துல பண்ணி முடிச்சுட்டே அடுத்த பாதம் அங்க பாதம், அதுல பிரம்ம வித்யக்கு எது எது அங்கம், கர்மா, இத மாதிரி நிறைய சொல்ல போறது, அதெல்லாம் வரப்போறது. அத வர திங்கக்கிழமை வச்சுக்கலாம், ஏன்னா இந்த ஒரு பாதம் முடிச்சா ஒரு நாள் அனத்தியனம் சொல்லக்கூடாது. அடியேனும் நாளைக்கு சென்னை கிளம்பி போயிடுறேன், அந்த மயிலாப்பூர் கோயில்ல ஏதோ சங்கோஷ்டி வச்சிருக்கா, அதுக்கோசரம் அசங்குரு பரம்பராயி நமகா.